இப்போ சீக்கிக்கு அப்படின்னா பார்த்தீங்க சீக்கி பேசிடுறேன் டக்குன்னு வெயிட் பண்ண நானே சொல்றேன் பேச முடியல சேனல்ல பேச மாட்டறேன்னு ரொம்ப தம்பலங்க இல்ல கடைசி ஒரு லைன் வச்சிருக்கேன் இந்த சீக்கிக்கும் பாத்தீங்கன்னா வந்து பாத்ரூம் பாத்ரூம்ல பக்கெட் மக்கு தவிர எனக்கு பூம் பூம் என்ன பயங்கரமா இருக்கு டெக்னாலஜிலாம் பயங்கரமா இருக்கும் ஏன்னா உசுரவா Hey guys and welcome back to our channel with love Subha and Vignesh. வணக்கம் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். பல வருடங்கள் கழித்து வித் லவ்வில் ஒரு வீடியோ வருது. நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க வீடியோ அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க வீடியோ வந்து ஹோம் டூர். பட் ஹோம் டூர் நாங்க வந்து சீசன் ஃபினாலேல தான் காட்டுவோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அத அக்கா நீங்க எப்படி வந்து உங்க வீட்ல ஃபர்னிச்சர் வாங்குனீங்க வீடு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி So we thought நாங்கள் ஒரு சீரீஸ் ஹோம் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் போடலான்னு சொல்லி அண்ட் அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் ஒரு ஆமாம் ஒரு நியூஜன் கப்புள் வந்து எப்படி வந்து ஒரு வீடு செலக்ட் பண்ணுறது எப்படி வந்து பொருட்கள்லாம் வாங்கிறது என்னெல்லாம் க்ரைட்டீரியாஸ் இருக்குது என்னெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி சில பல வித்தைகளின் சங்கமம் தான் இந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் திங் அபவுட் ஃபைண்டிங் அ நியூ பிளேஸ் வந்து எப்போ நம்ம டிசைட் பண்ணோம் நாங்கள் வந்து as soon as we got engaged சரி இப்போ வீடு பார்க்க ஆரம்பிக்கலாம் பிகாஸ் அதுக்கு முன்னாடி நான் வந்து பேச்சுலர் லைஃப்பில் வீடு பார்க்குறது அது வாஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி வெயில் அலைஞ்சி பல வீடு பார்ப்போம் ஏன்னா பேச்சுலர்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் வீடு கிடைக்காது என்கேஜ்மெண்ட் ஹாலிலேருந்து நைட்டே அப்படியே கிளம்பி வரல அடுத்த நாள் மெஹந்தி கூட விடலை ரெண்டு நாளில் கிளம்பியாச்சு ஆமாம் ஸோ அப்போலேருந்து பார்த்தா தான் மேபி வந்து எங்களுக்கு அந்த ஃபெப்ரவரி ஸ்டார்டிங் அது ஸோ தட் மார்ச்சில் வந்து ஒரு நல்ல வீடு கிடைக்கும் மேலே கல்யாணம் ஆகுது 2 months முன்னாடியே போயிட்டு மேபி சில கொஞ்சம் பேசிக்லாம் செட் பண்ணி பேசிக் செட் பண்ணிட்டு வச்சா எங்களுக்கு மூவ் இன் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு டக்குன்னு அந்த பாத்ரூம் பக்கெட் டிக்கெட்லாம் வாங்கி வச்சோன்னா டக்குன்னு அந்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரி வீடு என்ன மாதிரி லொக்கேஷன் என்ன மாதிரி என்விரான்மெண்ட் நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம் டிக் டிக் நான் உள்ளே வந்துக்கிறேன் டிக் டிக் யார் திருடன் ஓகே சீக்கி எப்படினாலும் வந்து சீக்கியோட ஹோம் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒடிசா ஸோ வந்து நான் ஒடிசாவில் போய் நம்மளால் வாழ முடியாது ப்ளஸ் சீக்கிக்கும் இங்கே தான் வந்து ப்ளஸ் ப்ளஸ் நிறைய ப்ளஸ் அப்படியே பாசிட்டிவாக தூவுவேன் அது வந்து ஓகே அது கண்டுக்காதீங்க நீ ஒடிசாவில் என்ன வாழ முடியாது வாட் இஸ் திஸ் சீக்கிக்கு வந்து சீக்கியோட சீக்கி டிஎன்ஏ கம்பெனியே வந்து தமிழ்நாடு இருக்கும் காரணத்தினால் எனக்கு சம்பளம் தர கம்பெனியும் தமிழ்நாட்டில் இருக்கும் காரணத்தினால் என்னால் ஒடிசாவில் வாழ முடியாது அதனால் தான் இந்த வீட்டிற்கு வந்தோம் ப்ளஸ் நானே எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வந்து செங்கல் பட்லேயே வந்து பல வருடங்கள் வந்து வாழ்ந்த காரணத்தினால் ப்ளஸ் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்து டெய்லி 60 kilometers ட்ராவல் பண்ணி புலி சோறுலாம் கட்டிட்டு டெய்லி வருவேன் பெட்ரோலும் அதிகமாகிடுச்சு ஸோ வந்து இந்த மாதிரி சில வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் கஷ்டமான வாழ்க்கை ஸோ நாங்கள் அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகும்போது தான் வந்து இந்த ஷிஃப்ட்லாம் வந்து என்னாலையும் பண்ண முடியும் ஓகே தனியாக ஒரு வீடு எடுத்துடலாம் ஆஃபீஸ் கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு 5 minutes டீ பிரேக்குக்கு வந்து டக்குன்னு வந்து டீ குடிச்சிட்டு சன் மியூசிக் பார்த்துட்டு ஒரு பாட்டு போ அந்த மாதிரி சில கனவுகள்லாம் எனக்கு இருந்துச்சு சீக்கிக்கு வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடாக பார்க்கணும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் க்ரைட்டீரியாவாக இருந்துச்சு மோஸ்ட்லி நான் வந்து வீட்டில் தான் ஷூட் பண்ணுவேன் எப்போனா வந்து சில பிராண்டோட கொலாப்ஸ்னால் யூஸ்வலாக சிட்டிக்கு தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் வி வாண்டட் சம்வேர் சிட்டியோட கம்ஃபர்ட் இருக்கும் பட் பேரண்ட்ஸ் கிட்டேயும் இருக்கலாம் அண்ட் ஆல்சோ ஆஃபீஸ் கிட்டேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எங்களோட பேசிக் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 3 BHK தான் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோம் நான் 3 BHK ஒரு கப்பல் சொன்னோன்னு எல்லாருமே வந்து வா எதுக்கு தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எல்லாரோட தாட் அந்த மாதிரி தான் மேபி இருக்கும் பட் எங்களோட ரெக்குயர்மெண்ட் அப்படி இருந்துச்சு ஒரு பெட்ரூம் கண்டிப்பாக அவசியம் ஒன்று வந்து கெஸ்ட் ரூம் ஏன் கெஸ்ட் ரூம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து கெஸ்ட் வந்தாங்கன்னு வைங்களேன் என்னை வந்து அப்படி தூக்கி என் பெட்டில் தூக்கி கடாசிட்டு என் கெஸ்ட்லாம் வந்து என் பெட்டில் படுப்பாங்க ஸோ அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது ஸோ அதனால் கெஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துடணும்னு வந்து ஒரு முடிவு பண்ணோம் அது மட்டும் 2 பேரோட அம்மா அப்பா அடிக்கடிக்கு விசிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அப்போ இன்கன்வீனியன்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல இது நல்ல நல்ல ரீசனாக இருக்குது எனக்கு சீரியஸாக அதான் மெயின் ரீசன் நம்ம அம்மா அப்பாவும் அவங்களோட வீட்டில் நல்லா ஜாலியாக அவங்க பெட்டில் பார்த்துப்பாங்க ஆனால் நம்ம எல்லாரும் கம்ஃபர்ட் பண்ணி தரணும் ஏன்னா நம்மளை சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்ஸ் இதுலேயே வளர்த்துட்டாங்க ஸோ அவங்க வந்தாலும் அவங்களுக்கும் வந்து என்ன கைண்ட் ஆஃப் பெட் நாங்கள் வச்சுருக்கோமோ ஸோ அந்த அதே மாதிரி வந்து அதே ரூம்லேயும் செட் பண்ணிட்டு ஸோ வந்து கெஸ்ட்டு மேபி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அவங்களுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்ட் அவங்க சும்மா சோஃபாவில் படுறா தரையில் படுறா அப்படின்னு சொல்லாமல் இல்லை ஏன் பெட்டும் கொடுக்காம எல்லாருக்கும் வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி தான் வந்து கெஸ்ட் ரூம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் 3rd room எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஷூட்டிங்க்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சிடலாம் ஏன்னா 2 பேரும் வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து நாங்கள் 2 பேரும் யூடியூப் தான் ஷூட் பண்ண தான் போகிறோம் எடிட்டும் பண்ணுவோம் கான்ஸ்டன்ட்லி உட்காந்து ஸோ அது எல்லாமே தூக்கி பெட்ரூமில் வச்சு அதை கிளியர் அவுட் பண்ணுறது இது எக்யூப்மெண்ட் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தனி ரூம் தேவைப்பட்டிருக்கோம் ஸோ அதனால் வி டிசைடட் ஓகே ட்ரெஸ்க்கே தனி ரூம் தேவை நீ இதை இவன் பேசக்கூடாது, இவனுக்கு எவ்வளோ ஷர்ட் இருக்குன்னு நான் இன்ஸ்டாகிராமில் காட்டினேன். அதனால டிசைடட் 3 BHK எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வேணால் நாங்கள் 2 BHKன்னு வாழ முடியும். அப்புறம் பொருளாக அதிகமாக இட் பிகம்ஸ் வெரி கிளட்டரி, அண்ட் கிளட்டர்னாலே கொஞ்சம் மைண்ட் ஒர்க் பண்ணாது. இந்த மாதிரி 3 BHK வீடெலாம் தான் வந்து தேடி இப்படிக்கு வந்து சில ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணோம். www.com அப்படின்லாம் போட்டு பல ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு நல்ல கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த 4 அப்பார்ட்மெண்ட்ஸ் 6 அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வீடு இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி பாய்ஸ் இருப்பாங்க. ஸோ தட் வந்து கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கலாம். வெளில எங்கேயோ ஊருக்கு போகிறனால வந்து நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்கள் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு செடிகள், கொடிகள், லைட்டுகள், ஃபேன்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ், அப்புறம் அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும்ல, ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்து வாக்கிங் ஏரியா, டென்னிஸ் அப்படி ஆடுறது, பேஸ்கெட் பால், பார்க்கிங்க்கு இடம், பார்க்கிங்லாம் வந்து வாழ்க்கையில் கிடச்சதே கிடையாது, இந்த வீட்டில் தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சில பேசிக் ஸோ கம்யூனிட்டி தான் நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்காம கம்யூனிட்டிலையும் கொஞ்சம் புது கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா வந்து வீடும் நல்லாயிருக்கும், புது வீடாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆடட் அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஊரை பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்தோம், ரோடு மேலேயே இருந்துச்சு, லிட்ரலி ஜிஎஸ்டி ரோடு மேலேயே இருக்கும். புது அப்பார்ட்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரில் தான், ஒரு டாப் ஃப்ளோரில் தான் வந்து அந்த வீடு இருந்துச்சு. 3 BHK நாங்கள் கேட்ட மாதிரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து வீடுக்குள்ளே போய் அந்த ஓனர் ஈனர் எல்லாருமே பட்டி ஆகி ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் கூட நாங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அதில் பட்டி ஆகிட்டு ஆனால் வந்து கடைசியாக என்ன பண்ணோம் வந்து வீட்டோட பால்கனி அப்படி திறந்தோம் பாருங்கள், அப்படின்னு வந்து ஆரன் இந்த லாரி பைஸ், கார் பைஸு இந்த ஃபுல்லாக வந்து ஆரன் செம சவுண்டு. லிட்ரலி எனக்கு அதுவரையும் வந்து நான் செங்கல்பட்டில் தான் நான் வாழ்ந்துருக்கேன். அங்கே அந்தளவுலாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஃபுல்லாகவே. ஸோ எனக்கு அந்த சவுண்டில் அந்த மாதிரி சவுண்ட்லாம் நான் வந்து கேட்டதே கிடையாது ஒரு வீட்டில். ப்ளஸ் வந்து நாங்கள் ஷூட்டிங்லாம் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த சவுண்டு கேட்டுனே தான் இருக்கும் எப்போயுமே. இல்லை ஒரு சில் பண்ண வந்து பால்கனிலேருந்து உட்காந்தாலும் அந்த சவுண்டு கேட்டுனே தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத வீடு தான்டா நமக்கு தேவை அப்படின்னு நாங்கள் ஒன்று கற்றுக்கிட்டோம். இல்லை செகண்ட் தான் இந்த வீட்டுக்கு போனோம், ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நாங்கள் இந்த வீட்டுக்கு தான் வந்தோம். இந்த வீடு நான் தான் கண்டுபிடிச்சேன். இவன் தான் கண்டுபிடிச்சேன். ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபாரின் ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்கள ட்ராப் பண்ண நான் வரும்போது வா இஸ் திஸ் சென்னை அந்த மாதிரி வந்து இந்த கம்யூனிட்டி இருந்துச்சு. ஐயோ என்ன பயங்கரமாக இருக்கே அப்படின்னு அப்பயே சும்மா என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடு பார்க்குறோம், இந்த சைடில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா வந்து ஓகே இதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னால் நான் இங்கே பார்த்தீங்கன்னா 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸே கிடையாது. கரெக்டாக 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸே கிடையாது. அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் ரொம்ப டிஞ்சியாக இருந்துச்சு. ஆமாம், ப்ளஸ் நாங்கள் 3 BHK வந்து சரி 2 BHK பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்தளவு இம்ப்ரெசிவாக இல்லை. அப்போ தான் நம்ம புரோக்கர் ஒருத்தர் சொன்னார் 3 BHKக்கு ஒரு வில்லா இருக்குது பாருங்க அப்படின்னு. பட் வந்து அது ரொம்ப எங்களோட பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ரெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த வீடு தான் பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு தூக்கின்னு வந்து ஐயோ சூப்பர் வீடு கொடுத்துட்டாங்கன்னு எங்கெல்லாம் போகிற எல்லா வீடும் கேவலமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கேவலமாக. அப்போயே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதோட ஒரு வீடு கிடையவே கிடையாது அப்படின்னு அப்போயே தெரிஞ்சிச்சு. பட் எங்கள் பட்ஜெட்டில் சுத்தமாக கிடையாது, எங்கள் பிளானும் கிடையாது. ஒரு பயத்தில் தான் இருந்தோம், இதெல்லாம் வேணவே வேணாம். இது வந்து ஒரு ட்ரீமாக தான் இருந்துச்சு பேசிக்கலி, அவ்வளோதான். இந்த நாள் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து வீடை பார்த்தோம். எனக்கு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்காத வீடு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப எதுவுமே டோட்டலி நான் யூஸ்டு புது வீடாக இருந்துச்சு. அதுவே ஒரு ப்ளஸ் ஃபேக்டர் தான். வெறும் டஸ்ட்டு மட்டும் தான் இருந்துச்சு. ஏசிலாம் வேறு ஆல்ரெடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு. சரி அப்படியே சைலண்டாக 2 பேர் வீடை பார்த்துட்டு புரோக்கர் அப்படியே பின்னாடி சொல்லினே வராரு, இது இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டே வராரு. அப்புறம் மாடி வரைக்கும் போயாச்சு. ஸோ பேசிக்கலி இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா. மேலே மாடிக்கு போயிட்ட பிறகு விக்னேஷ் கேட்டான் என்ன பூ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது ஐயோ இது ஒரு ட்ரீம் ஹவுஸ்டா, இது என்னடா இது எப்படி இது வந்து நாங்கள் இது இட்ஸ் எ ட்ரீம் ஹவுஸ். ட்ரீம் ஹவுஸ்லாம் எப்படி ட்ரீம்னா அது ஒரு அன்அச்சீவபிள் திங்காக தானே இருக்கும். நோவே அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப சூப்பர் இம்ப்ரெஸ்டாக இருந்தோம் இந்த வீடை பார்த்து. ஆனால் ஒரு வருத்தமும் இருந்துச்சு, இதுக்கு மேலே என்ன வீடு நீ காமிச்சாலும் எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும், இந்தளவு வராதுன்னு அப்பயும் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே சொல்கிறோம் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 BHK எங்களுக்கு பிடிக்கல, இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. எங்களோட மிட்டு எங்களோட இதுக்கு வந்து எதுவுமே கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமே இதே இதில் வந்து ஒரு 2 BHKயும் காட்டினாங்க. ஸோ அந்த 2 BHK போய் பார்த்து இல்லை இல்லை வாய்ப்பே இல்லை, என்ன தாஜ்மஹால் காட்டினா தான் தங்குவேன்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஆகிட்டேன். இல்லை ஆக்சுவலி அந்த வீடு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு, கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காகவும் இருந்துச்சு. சரி எல்லாம் அந்த 2 BHK வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அடுத்தது சரி அப்பார்ட்மெண்ட்ஸே பார்க்கலாம், ஏன்னா இது அவுட் ஆஃப் அவர் பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு யோசித்தோம். ஸோ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போகும்போது தான் அந்த ஜிஎஸ்டி ரோடு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு அது சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. லைட்டும் அமேசிங்காக இருந்துச்சு, கிச்சனும் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு, பால்கனியும் இருந்துச்சு. ஓரளவுக்கு சில் அவுட் பண்ணலாம் இந்த இடத்துல உட்காந்து அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆனால் அதான் சவுண்ட் வந்து ஒரு ஹியூஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அண்டு அந்த மாதிரி சவுண்டில் வாங்கினாலும் தலைவலி வந்துடும். எங்களுக்கு இந்த ப்ரோக்கர்ஸ் தான் வேலைக்கு ஆக மாட்டேது. நம்மளே அப்பார்ட்மெண்ட் பார்த்து இந்த அப்பார்ட்மெண்ட் கதவை தட்டிட்டு நான் உங்கள்கிட்ட காலியான வீடு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது தான் சில பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக இல்லைன்னு சொன்னாங்க, சில பேர் காமிச்சாங்க. ஆனால் இது ஆக்சுவலி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் தான். ஓகே சரி, என்னென்ன ரீசன்லாம் சொல்ல முடியும் மற்ற வீட்டுக்கு? சரி, இந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டுக்கு எப்படி நாங்கள் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசனை. நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லிக்க மாட்டோம், பட் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள இதான் ஒரு யோசனை. அப்படியே கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து இதுதான் நம்ம கரெக்டான வீடுன்னு நினைக்கிறேன். நம்ம எடுக்கிற வீடியோஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் தான் வந்து எங்கள் வீடியோ அந்த மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சும்மா நாங்களே ஒரு இதை போட்டு பல ரீசன்ஸ் போட்டு எங்களோட ஒரு இது இருந்துச்சு. ஓகே, இது வந்து டூவபுளா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி டூவபுளா அப்படின்னு தான் வந்து யோசித்தோம். எங்களுக்கு வந்து டூவபுள் மாதிரி தான் தெரிஞ்சனால தான் வந்து ஓகே போயிடலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து வீடு தான் வந்து சீக்கிக்கு வந்து மெயின் இதுவே வந்து வீடு தான் அப்படின்னு ஆயிடுச்சு. வீட்டுக்கும் நான் எங்கள் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டை எடுத்துருக்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு தேவை, அதனால தான் வந்து இந்த மாதிரி எடுத்தோம். ஸோ என்னடா இவ்வளோ பேசுகிறாங்களே, என்ன பட்ஜெட் இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ பட்ஜெட் பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலி எனக்கு கொஞ்சம் சென்னையில் கொஞ்சம் வீட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக சென்னையில் வந்து 3 BHK வந்து 28,000 to 30,000 வந்து ரெண்ட் இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஏன்னா சீக்கி இருந்த ஏரியாஸ்லாம் அந்த மாதிரி வேளச்சேரியில் கொஞ்ச நாள் இருந்தால் அதெல்லாம் வந்து ஐடி க்ரௌடும் அதிகம், அந்த மாதிரி மக்கள் வாழ்கிறதும் அதிகம், ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ அங்கே ரியல் எஸ்டேட் ரேட்டும் அதிகம், அண்ட் எல்லாத்துக்கும் ஆக்சஸும் அதிகம். ஸோ அதான் ரெண்ட்டு இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டில் வந்து ஒரு 6,000, 7,000, 8,000 ரேஞ்சில் தான் வந்து செங்கல்பட்டுலாம் வந்து வீடு 2 BHK இருக்கும். நான் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட வாழ்ந்த இது. ஸோ எனக்கு இந்த 30,000 வந்து அந்த கான்செப்டே எனக்கு தெரியவே தெரியாது. 15,000 மேபி இருக்கும், கொஞ்சம் அப்படி போயிட்டேன்னா வந்து 16,000, 17,000 மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரிலாம் சேர்த்து இருக்கும் தான் வந்து என்னோட பட்ஜெட்டும் அவ்வளோதான். அதான் என் மைண்ட்லேயே இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பார்ட்மெண்ட்ஸே வந்து ஸ்டார்டிங்கே 18,000 தான் சொன்னாங்களே. 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸு வித் கம்யூனிட்டி அப்படின்னா வந்து 18,000 ப்ளஸ் மெயின்டெனன்ஸ். சில அப்பார்ட்மெண்ட்ஸில் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், சில அப்பார்ட்மெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஆனால் மினிமம் 18,000 தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த வீடு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள்கிட்ட நாங்கள் பார்க்குற அன்றைக்கி என்ன ரேட் சொன்னாங்கன்னா 25,000 சொன்னாங்க வித் மெயின்டெனன்ஸ் சொன்னாங்க, ப்ளஸ் 3 AC கொடுத்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஏசி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இந்த வாட் ஒரு ஈர்க்கும் சக்தியாக இருந்துச்சு எங்களுக்கு. ப்ளஸ் 25,000 வந்து 15,000 எங்களுக்கு, 25,000 எங்களுக்கு 10,000 வந்து வீட்டிலே வந்து செலவு பண்ணால் எங்களுக்கு மைண்ட் அப்போ டக்குன்னு ஏற்றுக்கல. அப்புறம் ஒரு 4 வீடு பார்த்தோம், 18,000, 20,000 அப்படின்னே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அது அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்துச்சு, இது வில்லாவாக இருந்துச்சு. வில்லானா பிரச்சனையே இருக்காது, மோட்டர் நம்ம போட்டுக்கலாம், எல்லாமே வந்து நமக்கு தனியாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் வந்து பக்கத்தில் ஒரு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு சவுண்டு போட்டோன்னா வந்து அடி போட்டு பொழப்பாங்க, பக்கத்தில் இருக்கிற அங்கிள் வந்து குச்சி எடுத்துன்னு ஓடி வருவார். ஸோ இந்த மாதிரி நிறைய சில இதெல்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு டெரஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். டெரஸில் போய் உட்காந்துக்கலாம், பால்கனியில் போய் உட்காந்து, பால்கனி எல்லா வீட்லையும் இருக்கும், பட் ஒரு டெரஸ் இருந்துச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும். 25,000லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி விக்னேஷ் அவன் அவர்கிட்ட அப்படியே கை காலில் விழுங்கும். என் தலைவன் ஓனர்கிட்ட வந்து கை காலில் விழுந்து அவர் வந்து ஒரு 2,000 கம்மி பண்ணார். 2,000 கம்மி பண்ண முடியும்டா, அவனை தான் மெயின்டெனன்ஸே வாங்களே, 2,000 கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 23Kக்கு வந்து இந்த வீடை லாக் பண்ணோம். 3K to 5K ரேஞ்சில் வந்து நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்கும், அந்த 5K வந்து நீ எப்படி வந்து உன்னோட உழைப்பில் வந்து நீ சம்பாதிச்சிருக்கேன்னு நான் யோசித்தோம். 5,000க்கு வந்து நீ வந்து உழைச்சிப்பியா அப்படின்னு சீக்கிட்ட கேட்டேன். சீக்கி வந்து என்ன நீ உழைப்பியா அப்படின்னு கேட்டால் ஓகே உழைச்சிருவேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ வந்து இவர் இப்படி தான் இந்த வீடை செலக்ட் பண்ணோம். ஆமாம், அண்ட் ஆல்சோ ஏசியும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் ப்ளே பண்ணிச்சு. ஏன்னா நாங்கள் புதுசாக 2 ஏசியில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருந்திருக்கோம். ஆல்ரெடி ஏசி போட்டதுனால அந்த பட்ஜெட்டும் பார்த்தோம், அதுவும் வந்து இந்த அளவுக்கு ஆகும்ல. ஸோ அது ஓரளவுக்கு குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய என்ன சொல்கிறது அப்படியே நைட்டெல்லாம் பேசி ரெண்டு பேரும் பண்ணிட்டோம். எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி கொண்டு வந்துடலாம் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு ஆக்சுவலி மனசுக்குள்ளே நிறைய லைக் என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறோம் அப்போல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு காட்டணும். நானும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோட்டோஸ்லாம் அமிச்சேன். ஃபேமிலி மக்கள்கிட்ட நம்ம காட்டும் போது அவங்களுக்கும் வாவ் ரொம்ப இந்த மாதிரி வீடு தான் வந்து கட்டணும்னு நினச்சோம் லைஃப்பில் அப்படி அந்த மாதிரி வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு ட்ரீம் ஹவுஸாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த வீட்டுக்கு வாங்கிட்டோம், இவ்வளோ வாடகை கொடுக்குறோம், ரெக்ரெட்டே பண்ணது கிடையாது. டெய்லி வந்து சூப்பராக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் வீடு வாங்கணும், இந்த மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக காலில் வந்தோம், குருவிலாம் வந்து புள்ளி நாங்கள் எல்லாம் கட்டிட்டு போவோம். நீங்கள் நிறைய பேர் கூட இது கூட ஒரு பேசிக் கொஸ்டினாக இருக்கலாம், 25,000 ஏன்னா எங்களுக்கு இந்த வீடு பார்க்கும்போதே அந்த புரோக்கர் கூட தான் சொன்னேன். ஆமாம் ஆமாம், வீடு பார்த்தனைக்கே தான் சொன்னேன், ஏன்டா 25,000 போயிட்டு இது கொடுக்குறியே, போய் EMI கொடுத்து ஒரு வீடை வாங்க வேண்டியிருந்தானா அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் 25,000 கொடுத்து இஎம்ஐ கொடுக்குற மாதிரி எங்களோட லோன்லாம் சாங்ஷன் ஆகுமான்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாம், நாங்கள் எங்கள் என்ன எனக்கு என்ன வந்து வீடு வாங்கலாம், பட் நாங்கள் நினைக்கிற வீடு வாங்க முடியுமான்னு தான் கொஷின். ஏன்னா எங்களுக்கு வந்து வாடகை வீடு வரும்போதே வந்து இந்த மாதிரி தான் ரெக்குயர்மெண்ட் வேணும், இந்த மாதிரி தான் ஒரு வில்லா தான் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து அப்போ வந்து நான் ஆனால் வந்து நாங்கள் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு லோன் கொடுக்குறது பார்த்தோன்னா வந்து ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குற அளவு தான் லோன் தருவான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டே வாங்கிட்டு அதையும் 20-25 years நான் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து நான் மூடிட்டு வாடகை வீட்டில் இருக்கிற வரையும் நான் ராஜாவாக இருந்துக்கிறேன். எப்போ காசு வருதோ அப்போ நான் ஒரு நல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி வீடே வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடே வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணுவோம். இது வந்து சீக்கி பேசாதான் இருந்துச்சு, நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, அதான் தட் வாஸ் த பிளான். அதனால தான் நீங்கள் இதெல்லாமும் யோசிக்கணும், இவ்வளோ நான் இதுக்கு ரெண்ட் கொடுக்க, இதுக்கு நான் இஎம்ஐ கட்டிட்டு போயிடுவேனே. அந்த மாதிரி ஒரு 50 லேக்ஸ்க்கு வந்து ஒரு வீடு ஓகே அப்பார்ட்மெண்ட்ஸ் கிடைக்குது, சீனே கிடையாது. நான் மாதம் மாதம் 25,000-40,000 அதில் நான் இஎம்ஐ கட்டிக்கிறேன்னா தாராளமாக அது பண்ணலாம். பட் எங்களோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி கிடையாத காரணத்தினால நாங்கள் வந்து வாடகையே வந்துடுறோம். இருக்கிற வரையும் ஜாலியாக அப்படின்னு நாங்கள் வந்தோம். ஆனால் எல்லாரும் நாங்கள் சொன்ன எல்லாரும் எதுக்கு இவ்வளோதான் கேட்டாங்க. வாடகைனா என்ன 10,000-12,000 கொடுங்க, இல்லை ரொம்ப பணக்காரனா நீ பணக்கார பெய்னா 15,000 கொடுங்க, இன்னது 24,000 கொடுக்குறாரு தான் கேட்டாங்க. பட் எங்களோட இது வந்து இதுதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் பார்த்து 2 பேரும் ஓரளவு பேசணும். ஓகே டூவபிள் அப்படின்னு இருந்தால்தான் இறங்கணும். அது ஆப்வியஸ்லி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தெரியும், உன்னால் எவ்வளோ முடியும், உன்னால் எவ்வளோ முடியாது, எது நீ எதில் கால் வச்சா கஷ்டப்படுவோம் அதெல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் பார்த்து தான் நாங்கள் இதை டிசைட் பண்ணுறோம். ஃபாரின்குள்ளே இறங்கணும். ஸோ அடுத்த மேஜர் கொஷின் என்னென்னா, சரி இந்த டெரஸு பால்கனி இதெல்லாம் ஆடம்பரம் தான், ஆனால் பேசிக் க்ரைட்டீரியா ஒரு வீடு நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா வாழ போகிற ரெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஓன் பிளேஸாக கூட இருக்கட்டும். ஸோ வாட் ஆர் த பேசிக் க்ரைட்டீரியா அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருந்தோம். அது எல்லா வீட்டுக்கும் போய் அதெல்லாம் கேட்டுருவோம் நாங்கள். ஸோ அந்த செக்லிஸ்ட்டையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் எனக்கு இது பட்டுச்சு. ஸோ வாட்டர் வந்து எப்படி வருது அதுவும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஏரியாவில் நான் இது ப்ரீவியஸாக இந்த வீட்டில் வந்து நாங்கள் வாட்டர் மீட்டரை கட்டியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மீட்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டிகிட்டு இருந்தோம். மேபி இது இந்த வீட்டில் வந்து அந்த மெயின்டெனன்ஸில் அந்த தண்ணி பில் அதெல்லாம் மேபி போகலாம். ஸோ லக்கிலி வந்து அது டேரெக்டாக வந்து கண்ணு முன்னாடி இதுக்குன்னு காசு வாங்கல, தண்ணிக்குன்னு காசு வாங்கல. அதனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது வாழ்க்கை. ப்ளஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுக்கு என்ன தேவை சீக்கிட்ட கேளுங்க. வென்டிலேஷன்னா வந்து காற்று அண்ட் இது சன்லைட் கரெக்ட். எனக்கு வந்து சன்லைட் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் எங்களுக்கு வந்து ஆஸ் யூடியூபர்ஸ் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால வீட்டு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் வீடியோஸும் பார்க்க நல்லாயிருக்கும். ஆமாம், ஸோ லைட் இருந்தால் தான் வீடும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். வீடும் எங்கள் நம்மளும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இருட்டாகவே இருந்தாலும் எப்பயுமே சோம்பேறித்தனமாகவே இருக்கும். எப்போ இந்த மழை பெய்யுற மாதிரிலாம் இருட்டாகணும், சோம்பேறித்தனமாக இருக்கும். சொந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியல, அந்தளவு நான் அதெல்லாம் அந்தளவு நோட் பண்ணதே கிடையாது. ஒரு வீடு ஒரு ஃபேன் இருந்தால் சைலண்ட்டாக போத்திட்டு தூங்கிடுவேன். பட் வந்து இப்போ வந்து அது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் சூப்பராக இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னு. சீக்கியோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கு. ஸோ சன்லைட் சின்ன விஷயங்கள்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி அண்ட் ஆல்சோ வென்டிலேஷன் நல்லா காற்றடிக்கணும் எல்லா சைட்லேருந்தும். ஒரு அடைச்ச வீட்டில் இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருக்கும். வேறு ஃபேன் எப்போ பார் போடணும் போல இருக்கும். அண்ட் அது உங்களுக்கே உங்கள் ஹெல்த் லைக் உங்கள் பிரெயின் மென்டலி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா வயல்வெளி வேறு இருக்குது இந்த வீட்டில். அது வேறு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். கிளி பூச்சிகள் குருவிகள் பட்டாம்பூச்சிகள் அந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படியே காற்றும் வரும் பாம்பும் வரும். அது வேறு நாங்கள் வரும்போது 10 இருந்துச்சா ஐயோ வாட் அ வியூ அப்படின்னு சொல்லி அது வேறு ஒரு மயக்கத்தை போட்டுச்சு. ஸோ பட் யா அதனால் கொஞ்சம் நேச்சரோடையும் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்க இந்த கம்யூனிட்டியும் நல்லா மரம்லாம் நல்லா போட்டிருக்காங்க, நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனாலே ஓகே சே நல்லா இருக்கே அந்த மாதிரி தோணுது. கீ வேறு போதும், அதுக்கு ஒரு 150 மரங்கள் வந்து சுற்றி முற்றி ஃபுல்லாக கம்யூனிட்டிக்கே தேவையான மரங்கள்லாம் வந்து வீட்டில் நட்டு வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளேயும் வீட்டு வெளியும். ஸோ அதோட பூக்கள் தான் இது பூக்களே சட்டு ஓய்விடும். அண்ட் அடுத்தது வந்து வாட்டர் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது. இப்போ சில வீட்டிலலாம் என்னென்னா இந்த சம்மர்ஸில் வந்து இந்த ஹார்மோடு தான் தண்ணி விடுவோம். அந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ ஹவர்ஸ் தான் நாங்கள் மோட்டர் போடுவோம், இவ்வளோ இப்போ இந்த டைமில் தான் தண்ணி வரும். ப்ளஸ் சில வீட்டில் வந்து இது வரும் டேங்கர் லாரி தண்ணி. பட் அந்த ஏரியாவில் அப்படி தான் இருந்துச்சுன்னா வேறு வழியே கிடையாது. பட் மேபி வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நான் வந்து அந்த ஏரியா தான் மேட்டர் கிடையாது, கொஞ்சம் அவுட்டரில் கூட தங்கிட்டு நான் மீதியெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஓகே தண்ணி பிரச்சனை இல்லாத வீடு தான் ஆப்வியஸ்லி எல்லோரும் போகணும்னு ஆசைப்படுவீங்க. ப்ளஸ் வந்து தண்ணி வந்து இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவு நல்ல தண்ணிலாம் கிடையாது. தண்ணி என்ன தான் அன்லிமிட்டடாக வந்தாலும் வந்து நாங்கள் இருந்த வீடு கம்பேர் பண்ணும் போது இது தண்ணி அடி வச்சாலே வந்து நல்லா உப்பு கறிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்போகங்கள் இருக்குது தான். ஸோ வந்து ஆப்வியஸ்லி வந்து அக்வாவும் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து நாங்கள் குடிக்கிற தண்ணிக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு இதுக்கு மட்டும் அந்த ஆர்ஓ ஃபில்ட்ரு மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். இது ஒரே ஒரு டேப்புக்கு மட்டும் நாங்கள் குடிக்கிற டேப்புக்கு மட்டும் அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். அதனால் வந்து அது என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு தெரில. பட் வந்து ஓகே அப்படி ஒன்று போட்டிருக்கோம், அது ஒன்று போட்டிருக்கோம், அது வந்து எங்களை காப்பாற்றிட்டீங்க முடியை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து இது வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது முடி நிறைய கொட்டுச்சு தான். பட் வந்து அது வந்து ஒரு 1 month கழிச்சு இந்த தண்ணி தான் பழகிடுச்சு. நல்ல தண்ணி இந்த தலையில் போட்டிங்கன்னா முடி டோப்பா மாதிரி வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். அது வந்து நல்ல தண்ணிக்கு செட் ஆகலை. இப்போ வந்து சீ வாட்டருக்கு நாங்கள் செட் ஆகிடும். ஆமாம், சீ வாட்டர்னு சொன்னது நாங்கள் ஈஸியாக பக்கத்தில் இருக்கான்னு நினைக்காது. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது உங்களுக்கு? பேசிக் மளிகை சாமான் கடை, வெஜிடபிள் ஷாப்பு, ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பு, ஒரு சிட்டியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் ஒரு பேசிக் உங்களுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் ஆக்சுவலி இந்த வீடு பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் இருந்துச்சு, கடை இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலு, ஏடிஎம், இந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிலாம் இருந்துச்சு. பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா அந்தளவு ஆக்சசபிளாக கிடையாது. இந்த ஏரியா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் ஆக்சசபிளே கிடையாது. நாங்கள் ஓகே ஒரு கார் வச்சுருக்கோமே, ப்ளஸ் வந்து அந்தளவு நாங்கள் வெளியே போகிற ஆட்களும் கிடையாது. வெளியே போகிறோன்னா வீக்கெண்ட்ஸ்னால் ஒரு நாள் தான் போனோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். காரணத்தினால் தான் வந்து இந்த வீடு. ப்ளஸ் வந்து நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பஸ்ஸு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோவில் தான் போவோம்னா இது கொஞ்சம் இந்த வீடும் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு ஆட்டோலாம் இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக. ஆனால் ஆட்டோவில் யார் டெய்லி போவா? ஸோ லக்கிலி எங்களை பார்த்தீங்கன்னா எங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸும் வந்து இந்த வீடும் அப்படி மர்ஜ் ஆன காரணத்தினால் இந்த வீடு நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ அண்ட் அடுத்தது நீங்கள் எல்லாம் ஓகே இவ்வளோ பேசுகிறீங்களே இந்த வீடு பற்றி, அப்படி என்ன தான் உங்கள் ட்ரீம் ஹவுஸில் தான் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது பிடிக்காமே போகலாம். எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக ஹவுஸ் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். இது வந்து இந்த மாதிரி தான் வீடு பார்க்கணும்னு கூட நாங்கள் சொல்ல, இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் எப்படி நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணி ஓகே இதை ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணோன்னு ஒரு மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. என்னோட ஜோக்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் ஸோ எஸ் கைஸ், அடுத்தது நிறைய கேட்குறீங்க நீங்கள், அக்கா உங்கள் கார்டன் காட்டுங்க, அண்ட் இது எந்த அண்ணா எப்படி டிவி வாங்கினாரு, என்ன டிவி வாங்கினாரு, டிவிக்கு அந்த அளவு வைப்பே தேவை கிடையாது. தெரியாத ஒரு வீடியோ சொல்லிட்டேன், எவன் கேட்டாலும் டிவிடே இந்த டிவிக்கு தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மற்றதுலாம் ஃபர்னிச்சர்லாம் என்னடா ப்ரீவியஸாக என்ன செட்டப் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நெக்ஸ்ட் வந்து பொருட்கள் வாங்குறதான ஒரு வீடியோவா, நெக்ஸ்ட் என்னென்ன பொருட்கள் வாங்கணும், என்னென்ன ரூபா ஆச்சு, எவ்வளோ ஆகுது, ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ நெக்ஸ்ட். உங்களுக்கு வெட்டிங் அப்படி இல்லை ஒரு புது வீடுக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ பேசிக் பட்ஜெட் உங்களுக்கு செட்டப் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாமே அடுத்த வீடியோல சொல்றோம். நாங்க சொல்றது மேபி உங்களுக்கு என்னது ரொம்ப கொஞ்சம் அதிகமா பட்ஜெட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு இல்லை இவ்வளவுதான் ஆகுதுன்னு இருக்கலாம். சில பேருக்கு வந்து என்னடா இப்ப கம்மியா வாங்குறீங்கன்னு கூட இருக்கலாம். ஸோ நாங்க வந்து இல்ல இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல என்னோட லைஃபை ஷேர் பண்றோம். மேபி எங்களை மாதிரியே சில வேவ் லென்த் இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதோட கொஞ்சம் கம்மியா ஆகும். எல்லாமே 10K எல்லாம் நாங்களும் வந்து அந்த மாதிரி வளரும் போது நாங்களும் ஒரு என்ன ஃபர்ஸ்ட் வாங்கின எல்இடி டிவி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு காலேஜ் போகும்போது வாங்கினது வந்து ஒரு 32 inch எல்இடி டிவி தான் வாங்கியிருப்போம். ஆனால் வந்து கடைசி வரையும் ஒரு அம்மா டிவி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் வளர்ந்தோம். ஆனால் சரி அடுத்தது நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆஸ்பிரேஷனலாக இருப்போமே, கொஞ்சம் பெட்டராக போகுமே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு அந்த ஆசை தான். இந்த வீடு எல்லாமே இந்த வீடு ஆரம்பித்து இந்த வீடு வாடகைக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு பொருள் வந்து எங்கள் ஆசை தான். பொறுமையாக கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் நல்லதாகவே வாங்கலாம் தான் வந்து வாங்கினோமே. ஆமாம், அண்ட் ஆல்சோ எங்கள் பேரண்ட்ஸ் எல்லா ஸ்டேஜ்லேயும் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் அதை மெயின்லி சொல்ல விரும்பணும். ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுல்ல, இந்த வீடுக்கு நாங்கள் வரதா இல்லை நாங்கள் ரொம்ப ஓவர் ஆசைப்படுறோம். ஏன்னா 2 பேர் வந்து அந்த பொருள் அது பார்க்க நல்லா இருக்குன்னா வேணும்னு அடம் பிடிக்கிறோம். இங்கே தான் 2 பேரோட நேச்சர், 2 பேரோட ஆசையும் அந்த அடங்காத ஆசைகள். அதனால வந்து எங்க பேரண்ட்ஸ் ஒரு தடவை கேட்டுக்கிட்டோம். ஆனா அவங்க வந்து இல்லை இதான் பர்ஃபெக்ட்னா இது உங்களுக்கு செட் ஆகுது. அவங்களும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களும் ஹாப்பிலி நீங்க இருங்க இங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் தான் வாழ்ந்துருப்பாங்க, சேஃபா தான் வாழ்ந்துருப்பாங்க. எதுக்கு இவ்வளவு வாடகை, இதுக்கு நீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எல்டர்ஸ் வந்து சொல்லுங்க. மோஸ்ட்லி அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் நீங்கள் ரெண்டு பேர் தான் வாடகை கட்டணும், நீங்கள் ரெண்டு பேர் தான் டிசைட் பண்ணணும். எந்த செகண்ட் டிசைட் பண்ணால் அவங்க வண்டெல்லாம் பிறந்துருவேன். ஸோ வித் தட் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அதனால் இந்த ஹோம் சீரீஸாவது நாங்கள் இந்த வித் லவ்வில் ரெகுலராக போடலான்னு நினைக்கிறோம். We want to put out content which helps you all. Yes. And அதனால் we are so excited to film this and எல்லாமே இல்லாமல் இதில் நிறைய சொல்லியிருப்போம். ஏதோ ஒன் ஆட்ஸ் மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஓகே லைஃப்பில் யூஸ் ஆகும், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம், இப்போ கூட யூஸ் ஆகலாம், யூஸ் ஆகாமல் போகலாம், அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஜாலியாக. And so this is us being us and with love, Subha and Vignesh signing off. Bye.